உடனடியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுங்க சோல்ஜர்ஸ். இது என் கட்டளை. அவங்க உத்தரவு படியா சார்? இப்போ நம்ம தப்பிக்க ஒரு வழி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்குமே உதவாதவங்களையும் அவங்களை இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே. விடு விடு, அவங்க எந்த காரியத்துக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கல. அவங்க கிட்ட பணம் இருந்தா தானே வீட்டுமில்ல கட்டுவாங்க. அதை யோசி ஃபர்ஸ்ட். இப்பய அதிரடி பாதையை வச்சு பாதுகாப்ப போடுறேன். சோல்ஜர்ஸ் வேற எல்லா இடத்துலயுமே இருக்காங்களே. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, அவங்க ரெண்டு பேரும் எப்படி தயாரா இருக்காங்க பாப்போம் வா. அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா போலாம். ஆ வரோம் வரோம். அந்த பக்கம் எவ்வளவு சோல்ஜர்ஸ் நீங்க பாத்தீங்க? அங்க 4 பேர் இருந்தாங்க, ஆனா மத்த இடத்துல 10 பேர் கிட்ட இருந்தாங்க. நைட்ல இன்னும் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளால நைட் போய் திருடவே முடியாது போல இருக்கு. கவலைப்படாத பாண்டலியரோ, உங்கள முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஹே நண்பர்களே, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன். பட் இங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, சோ உங்களால திருட முடியாது. இன்னைக்கு ஏதாவது பண்ணாதான் எங்களால உயிர் வாழ முடியும். ஏன்னா ஏற்கனவே விவசாயம் நல்ல வறண்டு போயிருக்கு, மக்கள் ரொம்ப பஞ்சத்துல. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் மக்கள் கிட்டயே மணி கலெக்ஷன் பண்ண கூடாது? இது ரொம்ப அருமையான யோசனை, இது கண்டிப்பா உதவும். ஏற்கனவே அவங்க அப்பா மக்களை டாக்ஸ் கட்ட சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இதுல வேற அவங்க இன்னும் பணத்துக்கு எங்க போவாங்க? நான் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்றேன். மக்கள் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த நம்பிக்கையில சொல்ற? ஏற்கனவே அவங்க பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க, இதுல எப்படி இதை பண்ண முடியும் நினைக்கிற? நம்ம கேட்டுதான் பாப்போமே. தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் அவங்க உயிரோட இருப்பாங்க? டாக்ஸ் குறுக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி காசு. என்ன நடக்குது? அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பண்றது பண்டலேரோ, இதே மாதிரி நீடிச்சிட்டு இருந்தா நாங்க அப்புறம் பசி பட்டினில சாக வேண்டியதுதான். நீங்க இப்ப டாக்ஸுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க எப்படியும் தண்ணியை விட போறது இல்ல. அப்ப நம்ம வேற என்னதான் பண்றது? வேற வழியே இல்லையா என்ன? அந்த விண்மில் ஐடியா கண்டிப்பா வேலை செய்யும், ஆனா என்ன அது கொஞ்சம் செலவாகும். நாங்க எப்படியோ மக்கள் கிட்ட இருந்து பணத்தை டொனேஷன் வாங்கிட்டோம் நண்பர்களே. இந்த பணமே போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். இந்த காசை வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த விண்மில் கட்ட நிறைய செலவாகும். உனக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும் நினைச்சேன். மக்கள் மொத்தமா 30 தங்க பீசஸ் டொனேட் பண்ணிருக்காங்க. முப்பது தங்க பீசஸ் வச்சு அந்த விண்மில கட்ட முடியுமா? சுலபமா கட்டிடலாமே. அது சரி, காசு எங்க? டெலோரஸ் அத குதிரை வண்டியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். சாப்பாடு போட்டங்க காலையில, அப்புறம் இப்படி கத்தின்னு இருக்க? இத சாப்பிட்டுட்டு வாயை மூடிட்டு. எவ்வளவு தைரியம் என் மேல தூக்கி போட்டிருப்ப? ஓ நீயா? ஐயோ, இத சொல்றதுக்கு தான் நான் முன்னாடியே கொலைச்சேன். காட்டு பகுதிக்கு தனியா வர்றது ஆபத்துன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன இங்க இருந்து போ விடுறீங்களா? இது எங்க கொண்டு போயிட்டு இருக்க?
அது லேடி மரியாவுடைய தங்கம், அங்கே வச்சிருங்க. ஐயோ பயமா இருக்கே, அவங்களோட தங்கமா? ஐயோ பயமா இருக்கே. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு தெரியும், இந்த காசு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியும், நீ இதை எங்க கொண்டு போறன்னு கூட தெரியும். சோல்ஜர்ஸ் இவளை இங்க தூக்கிட்டு மேடம். ஐயோ என்ன இவ்வளவு கண்ண கணக்கு, நீங்களை காலையை ஒழுங்கா பாக்குறதுனால உங்களுக்கு நைட் இன்னைக்கு நான் பாட்டி தர போறேன். அப்பாவி மக்களை கொடுமை பத்துறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சோல்ஜர்ஸ் உடனடியா அவன் அங்கேயே சுட்டு தள்ளுங்க. இவ்வளவு நேரம் அவங்கள தூக்கிட்டு இருந்தல்ல, இப்ப நான் எப்படி தூக்க போறேன்னு பாரு. ஹலோ குண்டா, உன்ன நான் கொஞ்சம் சிக்கல் சிக்கலா பண்ணிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு காலையில நீங்க குளிக்கலாம் நினைக்கிறேன் கேப்டன். வேணா வேணா, நிறுத்து நிறுத்து. நில்லு நில்லு நில்லு, நின்று நின்றுடு, நின்று நின்று நின்றுடு, நில்லு. நல்ல வேலை தப்பிச்சேன். சும்மா விட மாட்டேன் பண்ற, ஒட்டுமொட்ட கூட்டிட்டு ஜெயில போடுற பாத்துக்கிட்டே. இதுக்கு நீ அனுபவம் பண்ணோ, நீ அனுபவிப்படா. நல்லா தேச்சி குள்ளி, நீ இந்த நாளை மறக்கவே கூடாது. என்ன இவ்வளோ நேரம் ஆகியோ, திரும்ப யாரும் வரல, எல்லாம் என் தப்பு தான். நான் அவளை தனியாக விட்டுருக்க கூடாது, நானும் அவ கூடயே இருந்திருக்கணும். அந்த சோல்ஜர்ஸ் வேலை அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாங்களோ? விடுங்க லேடி மாரியா, எல்லாம் நம்ம தலையெழுத்து படி தானே நடக்கும். அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இங்கதான் வராங்க, இங்கதான் வராங்க. யாரு, சோல்ஜர்ஸா? இல்ல, பண்டலேரோ. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்குது. இப்ப உடனடியா விண்மீல கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ கட்டணும், ஆனா அதுக்கு நமக்கு கொஞ்சம் கற்கள் தேவைப்படும். யாருக்காச்சும் அது எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏ முருங்க, அங்க போயிடு. அப்படிதான் நண்பர்களே, அது கொஞ்சம் சென்டரா வச்சா கரெக்டா இருக்கும். இப்போ நமக்கு தேவைப்படுறது காத்து, இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க காத்து அடிக்கும் நினைக்கிறேன். என் உள்மனசு அப்படிதான் சொல்லுது. அதுக்கு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆனா காத்து அடிக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. என்ன பண்றது, நம்ம தலையில எழுதின படிதான் எல்லாமே நடக்குது. இருங்க, கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நானே இது மேல ஏறி இத போய் சுத்தி விட போறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க நண்பர்களே, நம்ம உழைப்பு வீணாகல, அந்த கடவுள் தான் நம்மளுக்கு உதவி பண்ணிருக்காரு.
நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் உங்களுக்கு தான் சேரும், ரொம்ப நன்றி. நம்ம பண்ணது சாதாரணமான வேலை இல்லை நண்பர்களே, இது ஒரு பெரிய சாதனை. மற்ற கிராமத்து மக்களும் நம்மள மாதிரியே போராடி கவர்னரை எதிர்த்து குரல் கொடுத்தாகணும். வேற